ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா த்ரிவ் அப்படிங்கிற ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதான் விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து மையர் அப்படிங்கிற ஆப் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ரெண்டே விஷயம் தான், நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம், இன்னொன்று அமௌண்ட் பே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படிதான் விஷயம். இந்த ஆப்பு கொண்ட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. லாகின் ப்ராசஸ் முடிச்சு விட்டு உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 196 ரூபா இருக்குது, உங்களுக்கு பார்த்துல தெரியும் பாருங்க, 196 ரூபா இருக்குது. இது என்ன ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, அந்த ஆர்டரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும், அதாவது கிராப் பண்ணால் மட்டுமே போதும் நமக்கான இன்கம் கிடைக்கும். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலும் ஏர்ன் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஏர்ன் பண்ணுங்க, அமௌண்ட் வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பிளான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து 100 ரூபா பிளான், இது 500 ரூபா பிளான், இது 2500, தென் கீழே பார்த்தீங்கன்னா இது 5000, 10000, 30000, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கூட 5 லட்சம் வரைக்கும், இப்போ 5 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவோம். இவருக்கு இந்த பிளான் 100 ரூபா பிளான், 100 ரூபா பிளானா பயந்து தவிர நம்ம வந்து லாகின் பண்ண உடனே ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க, அது போனஸாக, அந்த போனஸை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, 100 ரூபா போனஸ் கொடுத்துருவாங்க. ஓப்பன் பண்ண வேண்டிய நம்ம ஒர்க் பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு 10 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 ஆர்டர் கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 5 ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணாலே போதும். என்ன பண்ணால், இங்கே ஸ்டார்ட்னு இருக்குல்ல, ஸ்டார்ட்னு கொடுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ரேஷியோ 2 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கிடைக்குது, ஆர்டர் வந்து வேல்யூ 100 ரூபா, நமக்கு 2 ரூபா கமிஷன், அவ்வளோதான், லோடிங் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 2 ரூபா வந்து கிடச்சிச்சு, ஓகே கன்ஃபார்ம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 5 ஆர்டரில் 1 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டுடே இன்கம் சொல்லிட்டு 2 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான் விஷயம், 5 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன்னா 10 ரூபா கிடச்சிது, இவ்வளோதான் விஷயம். பேக் வந்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீம்னு இருக்குது, டீமை டச் பண்ண விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து யாரையுமே வந்து இது பண்ண ரெஃபர் பண்ண கிடையாது, ரெஃபர் பண்ணால் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ரெஃபர் அமௌண்ட்டுக்குனாக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. தேர்ட் விஷயம் வேர் ஹவுஸ், எல்லாமே இந்த பிளான் தாங்க, இது எல்லாமே இந்த பிளான் தான். ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம், அமௌண்ட் கட்டி போகிற வேலைக்கே வேணாம், இது வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ரீசார்ஜ் ரிவார்ட் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஜ்னு கேட்குது, நான் ஓப்பன் பண்ணாச்சு, 993 ரூபா என்கிட்ட இருக்குது. நான் இதுக்கு டேர்ம்ஸ் கண்டிஷன் இருக்கு, அதாவது நான் யாராவது இன்வைட் பண்ணி அவங்க 7 ரூபா அதை வித்ட்ரா பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். இங்கே கொஞ்சம் கீழே பாருங்கலாம், 1000 ரூபா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கிடைச்சாங்க தான், இங்கே ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வின்னர் லிஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதான் அந்த மிஷினோட டீட்டெயில். லாஸ்ட் மைன் வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர், நம்ம இன்வைட் பண்ணுற டீட்டெயில்ஸ், நம்மளோட அமௌண்ட்டு, நம்மகிட்ட வித்ட்ரா பண்ணுறது, நம்ம யாராவது டாப் அப் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அந்த ரீச் பண்ணுறோம், ஒரு பிளானை சூஸ் பண்ணுறோம்னா அது இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் அது. நமக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே கஸ்டமர் கேர் இருக்கா, இங்கே பாருங்க, வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை டெலகிராம் மூலியமாக வந்து அவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ண பார்ப்போம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.